பத்து ஓவர் வரையும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரீங்க, நல்ல ரன் ரேட் பண்ணுங்க. பத்து ஓவர் மேலே ஏன் அதிகமாக ரன் போடுங்க? ஃபஸ்ட்டு பத்து ஓவர் நாங்கள் பவர் பிளேயே எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாலு விக்கெட் எடுத்துருவோம் பவர் பிளேயர்ஸ் பார்த்துருக்கோம். பட் அதுக்கப்புறம் இடையில என்னாதுன்னா கொஞ்சம் போலர்ஸ் கொஞ்சம் வந்து இதாகிட்டாங்க, லூஸில் விட்டுறோம். பட் இனிமேல் வர மேட்சஸில் நாங்கள் வந்து லைட்டாக பிடிச்சி கடைசி ஒரு வரைக்கும் எடுத்துட்டு போறதான் ரோஹித் வந்து கொஞ்சம் மசில் பிள்ளை போடாங்க, எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம் கடைசி ஒரு வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். கடைசி ஓவர் வந்து இந்த சைடு மீண்டு இருக்கு, ஸோ கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். கடைசி ஓவரில் 20 ரன்ஸ் இருந்தால் கூட பரவாயில்லை, நம்ம மறக்க ரன் எடுத்துக்கலாம், எதுவும் ரிஸ்கி ஷாட் எதுவும் ஆட வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணிடலாம். கடைசி ஓவர் வரைக்கும் அபினவோட உங்கள் பார்ட்னர்ஷிப் பற்றி லாஸ்ட் அபினவோட பார்ட்னர்ஷிப் எப்படி? அபினவ் சூப்பராக ஆனா இடையில ஒரு ரிலீஸ் ஷாட்டை ஒரு சிக்ஸ் ஒன் அடித்தா அப்படி நன்றி இல்லை, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஷாட் அந்த பிளே பண்ணுறது எல்லாமே நல்லா ஆனா. ஸோ ரெண்டு பேரும் வந்து நல்ல கொஞ்சம் நல்லா ரெண்டு பேருமே டிஸ்ட்ரிக்ட் அவங்க பையன் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நல்லா பேசி சிட்டிலேயும் வந்து ரெண்டு பேரும் ஒரே டீம் ஆகணும், ஸோ நிறையா எங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ அவனும் வந்து என்ன மோட்டிவேட் பண்ண, நான் அவன் பேட்டிங் ஆகும் மோட்டிவேட் பண்ண கொஞ்சம் அதுவும் வெளியே போகலாம். நாலு ஓவர் கிட்ட இருந்து 40 ரன் கிட்ட தேவைப்பட்டுச்சு, அப்போ இந்த பார்ட்னர்ஷிப் இருக்குது. அப்போ எப்படி நினைச்சிக்கிட்டே வின் பண்ண முடியும் நினைச்சேன்? ஸோ கண்டிப்பாக வின் பண்ணணும் தான் நினச்சோம், பிகாஸ் ஏன்னா இந்த எண்ட்லேருந்து 3 ஓவர் இருந்தது. ஸோ இந்த எண்ட் கொஞ்சம் பார்த்து இந்த சைடு அடிச்சிருந்தது இது இருந்ததுனால ஸோ வெயிட் பண்ணோம். ஸோ கடைசியில் பார்த்துக்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ ரெண்டு கொஸ்டின், முதல்ல வந்துட்டு நீங்கள் நல்லாவே முடி போட்டுருந்தீங்க எங்கே போகிறது, ஆனால் இந்த எண்ணிக்கு நீங்கள் மூணு ஓவர் தான் போட்டிருக்கீங்க, அது எதுனால? ஆக்சுவலி கேப்டன் வந்து அந்த டைமில் கேப்டன்ஸ் கால் தான். ஸோ நான் ஆக்சுவலி நான் போய் கேட்டிருக்கணும் கேப்டன் தான், நான் நல்லா போட்டேன் நான் வந்து கடைசி ஒரு நானே போட்டுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். பட் நான் முன்னாடி வந்தேன், ஸோ அவன் ரோகிக்கு கொடுத்த மாதிரி போல சரி அவன் நான் ரொம்ப சூப்பராக யாப்பர்ஸ்லாம் பயங்கரமாக போடுவான். அதுக்கப்புறம் வந்து அவன் ஸ்பின்னர்ஸ் கூட இருக்கான், பால் பால்ஸ் நல்லா அடிச்சுட்டு இருந்தாங்க, ஆர்ஷ தேசம் சரி ரெண்டு பேரும் நல்லா அடிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால ஸ்பின்னர்ஸ் கேப்டன்ஸ் கால் தான். ரோஹித் ஆடுவான் Thank you so much.